ஏய் அங்க ஒழுங்கா பாத்து போடு. ஃபோர்ஸ் பேட் என்னத்த போலாம். தோத்துட்டா சமைக்க சொல்லிடுவானுங்களோ. என்ன கண்டு வச்சிருக்கானு. ஏய் டேய் பிச்சிருவேன். டேய் என்னடா என்னமோ போனே நோண்டிட்டு இருக்க. ஏய் அவன் ஏதோ பொண்ணு கூட கள்ள போடுவான்டா. டேய் அம்மா வாட்ஸ்அப்ல வத்த குழம்பு போட்டு அனுப்பிருக்காங்க, அதுக்கு தான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். போன் கிட்ட போய் வத்த குழம்பா எங்க காட்டு. என் ஃபோன் தானே 80% சார்ஜ் இருக்கு. ஏன்னு கேளு, ஏன்னா நான் சிங்கிள். இதே சொல்லிட்டு கடை. ஆனா மச்சான், நம்ம கான்டாக்ட்ல இருக்க ஒரே பொண்ணு அம்மா தான். நம்ம லைஃப் இப்படியே போயிருமாடா. என்னடா பேசுறீங்க, சிங்கிள் தானே கெத்து. என் ஆஃபீஸ்ல எத்தனை பேர் தெரியுமா கமிட்டா கிட்டேன் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஐயோ அம்மா வந்து என்கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. சிங்கிளோட அருமை தெரியடா உங்களுக்குலாம். ஏ இப்படிதான் சொல்லிட்டு இருப்பீங்க, அவனை நீயே கமிட்டா வந்து நிப்ப. டேய் அவனை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க, அவனோட இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் தெரியுமா? அது என்ன பான் பான் டு பி சிங்கிள். இப்போ தானே என் நண்பன் எவ்வளோ கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கான் பாருங்க. டே யாரை வேணா நம்பு, ஆனால் அந்த சிங்கிள் தான் கெத்து, சிங்கிள் தான் சொத்துன்னு சொல்லிட்டு பாம்பாரு, அவனை மட்டும் நம்பாதடா. புட்ட கேஸ் தரோட டே. அளவுப்பட்டவண்டவா வீட்டை பொறுத்தவண்டவா பார்த்தி மேலே சத்தியம் மேடம், வாழ்க்கைக்கு நான் சிங்கிள் தாடா. டேய் என்னடா நீ பொசுக்குன்னு சத்தியம் பண்ணி விட்ட. டேய் என்னடா நான் செத்துருவேனடா. வாய்ப்பு இருக்கு. யாபா யாபா ஏ தொண்ணே, என்னடா மாத்தினே கிடக்க, ஒரு சேனல் ஒழுங்கா பார்க்க மாட்டியா? பின்னடா எல்லா சேனல்லையும் லவ் சீனு லவ் பாட்டுன்னு, ஏன் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாதா? கடுப்பா இருக்கடா. சூப்பர் மச்சான், அப்படிதான் இருக்கணும். நம்ம கிரிக்கெட் மேட்ச் பார்ப்போம்டா, அதான் நம்ம சிங்கிள். மச்சான் நீ இவ்வளவு பேசிட்டு கமிட் ஆயிட மாட்டல. டேய் நம்ம எல்லாம் எப்பவுமே சிங்கிள்டா, புரியுதா? மேட்ச் பாய். டேய் என்ன சவுண்ட்? சிரிச்சேன். எதுக்கு? உண்மையா நினைச்சேன், சிரிச்சேன். நீ பார் பார். ஆண்டவா நான் லாஸ்ட் வரைக்கும் சிங்கிளா இருக்கணும், இவனும் சிங்கிளா இருக்கணும், முக்கியமா அந்த சீனி இருக்கானே அவன் கடைசி வரைக்கும் சிங்கிளா இருக்கணும். சிங்கிள் தான் சென்ச்சுரி தான். எனக்கும் உனக்கும் தான் பொறுத்து. என்னடா புரிஞ்சுட்டு வந்த டெட்புக்கு எந்திரா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானடா இருந்தா என்ன, எந்த கூடா முன்னாடி படிச்ச பொண்ணுங்களா வருவாங்க, கொஞ்சமாச்சும் கெத்தா பண்ணும் இல்லடா. அதான் மச்சான் நீ காலேஜ் முடிச்சு 5 வருஷம் ஆகுதுடா. சரிப்பா 5 வருஷம். டேய் என்னடா கமிட் ஆகலான்னு பாக்குறியா? கொண்டுருவேன் மச்சான். ரீயூனியன் தான்டா முக்கியம். நான் ஏதோ உங்களை வெறுப்பேற்றதுக்காக பொண்ணுங்கன்னு சொன்னேன், அது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இருக்க அக்கா கிட்ட பேசுறதுக்கே நான் அந்த தண்ணு தண்ணுருவேன். இந்த நம்பிக்கையில் நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன், போயிட்டு வா மகனே. ஓகே மச்சான், பைடா. பைடா மாமே. ஆ பை. சபா இவங்களை சமாளிக்கிறதா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதில் கமிட் வேறு ஆகணுமா, தலை வலிக்குது. காஃபியை போடுவோம். உனக்கு என்ன அம்மு, ஸ்மார்ட்டா கியூட்டா தானே இருக்க, லைட்டா மேக்கப் போட்டிருக்க, பட் அது பரவாயில்ல. உனக்கு பிடிச்ச பையனை ஏதாச்சும் ஒரு வேலை நீ கண்டுபிடிப்ப. ஓகே டோன்ட் கிவ் அப், கீப் ட்ரைங், கண்டிப்பா நடக்கும். ஆமா ஸ்வேதா ஏதோ ஒரு ஆப் பத்தி சொன்னாலே, ஹாப்பன் ட்ரை பண்ணி பார்ப்போம். முதல்ல ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிடலாம். நம்ம வேற அவள்கிட்ட மொரட்டு சிங்கிள் சிஇஓ, எப்பவுமே சிங்கிளாக தான் இருப்போம்னுலாம் வேற சொன்னோம். அவ ஏதாவது நினச்சிப்பாளா? ஆ நினச்சா நினைக்கட்டும், ஏன்னா எனக்கு பிடிச்ச பையனை பார்த்து செட்டில் ஆனால் எனக்கு தானே சந்தோஷம். பாப்போம். இவங்க வேற ரிப்போர்ட் அனுப்பலனா சாவடிப்பானுங்களே. சரி அனுப்பிடுவோம். பிரேக் டைம்.
ஹாப்பனா என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சரி பார்த்துருவோம். இதோ வந்துருச்சுல இன்ஸ்டால். நமக்கு பிடிச்ச மாதிரி யாராச்சும் இருக்காங்களான்னு பார்ப்போம். அமிர்தா, ஓகே, 23, ஃபேஷன் டிசைனர். ப்ளீஸ் ட்ரை டு பி ஃபன்னி. இளையராஜா ஃபேனா? நம்மளும் இளையராஜா ஃபேன் தானே. சரி கஷ்னு போடுவோம். டேய் மச்சான், இதெல்லாம் சரியா இல்லை பார்த்துக்கோ. டேய் என்னடா, டேய் சும்மா தெரியாதம்மா நடிக்காதடா. அதுக்குள்ளே எப்படிடா? ஏ என் பேக்கில் இல்லை, வேறு எங்கடா இருக்கும்? இரு இரு, நீ எதை சொல்கிற? ஏ நான் எத்தனை தடவை சொல்கிறேன், சார்ஜ் எத்தனை திரும்பி என் பேக்கில் வைக்கணும்னு. தா இங்கே இருக்கு பாரு. அதானா? ஆமாம், நீ என்ன நினச்ச? இல்லை இல்லை இல்லை, நான் எதுவும் நினைக்கல. நீ கிளம்பு கிளம்பு, அதான் சார்ஜர் கிடச்சிச்சு இல்லை, கிளம்பு கிளம்பு. சரி பாய். ஆ பாய். ஆ பாய். சரிடி ஓகே. ஆ நான் சொல்லிடுறேன். ஓகே ஓகே, டன் டன் டன். சரி ஓகே, பாய் 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 பாய். நைஸ். ஆகாஷ், ஏஜ் 24, ஆர்கிடெக்ட். ஐ ஷேர் மை பிளேலிஸ்ட் வித் யூ இஃப் யூ லைக் இட். ஐ எம் டேம் ஷுர் தட் யூ லைக் மீ அஸ் வெல். லெட் ஷேர் ஈச் அதர் சாங் அண்ட் டிசைட் ஹூஸ் தி பெஸ்ட். பிக்சர்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு. இளையராஜா ஃபேன், நைஸ். பார்க்கலாம். அவ மட்டும் எனக்கு திருப்பி கிரஷ் கொடுத்தா. ஓ மை காட், யெஸ், சக்சஸ். என்ன பண்றான் இவன்? டேய் வாடா. என்னடா அங்க பாரு, என்ன பண்ணுறான் அவன்? மச்சான் மேலே வந்தா? ஆ வா. ஐயோ அது ஒன்றும் இல்லை மச்சான். ம், மேனேஜரு ரொம்ப நாள் முன்னாடி ஒர்க் பண்ண ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு இப்போ நல்லா இருக்குன்னு மெயில் போட்டிருக்காருடா. அப்படியா? ஓ, மேனேஜர் மெயில் போட்டதுக்காக சாரு டான்ஸ் ஆடுறான் மச்சான், கேட்டுக்கோ. ஆமாம், கவரில் என்னது? முட்டடா, நீ தான் நல்லா முட்டை தோசை போடுவே. பசியில வா வா, சாப்பிடலாம் சாப்பிடலாம். வா 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 மச்சான், வா மச்சான். வெச்சு மாரிட்டா. அவ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணவானா? பரவாயில்ல, நான் டெக்ஸ்ட் பண்றேன். ஏ மச்சான், மச்சான் நீ உள்ள போய் முட்டை தோசை போட்டேரு, நான் வந்துறேன். போ 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 போ. முட்டை தோசை, முட்டை தோசை, முட்டை தோசை. எல்லாம் சாப்பிடுவாங்கடா இவனுங்க வேற. முட்டை தோசை ரெடி, அப்புறம் காலி ஆயிடுச்சுன்னா என்னை கேட்க கூடாதுப்பா. சூப்பர் மச்சான். ஆமா, நேற்று படம் பார்த்தோமே, அதை முடிச்சு விட்டலாமே. யார் போன்ல பார்த்தோம்? ஆகாஷ் போனு. டேய் ஆகாஷ், போனை கொண்டாடா, படம் பார்க்கலாம். ஏய் என் போன்ல சார்ஜ் எல்லாம் இல்ல, வேற எதுலயாவது பாருங்களேன். இவன் வேறடா எப்பா தொல்லை பண்றான்டா, தொல்லை தாங்க முடியல. என் போன்ல 80% சார்ஜ் இருக்கு, ரெண்டு நாள் யூஸ் பண்ணல. ஏன்னு கேளு. தெரியும்டா, நீ ஒரு முரட்டு சிங்கிள், அது நீயே உன்கிட்ட சொல்லிப்ப. ஏன்டா டெய்லியும் கேட்டுட்டு இருக்கேன்டா, என்னால முடியலடா. நல்ல விஷயத்த எத்தனை தடவை சொன்னா போடா வெண்ண. தெரியுதா? தெது தெது. டேய் டேய் வெண்ண, தெரியுதாடா? ஆ நல்லா தெரியுது. ஆ ஓகே. என்னடா சாப்பிடலையா? இப்போ நீ உன் மேனேஜர் கிட்ட தானே பேசிட்டு இருக்க?
ஆமா டேய் சும்மா அவனை சந்தேகப்பட்டே இருக்காதுடா. நானே அவனை மாதிரி தான் சிங்கிளாக இருக்குன்னு யோசிச்சுருக்கேன். நேற்று அவன் சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? யாரு இவன் சிங்கிளா? சூப்பர் சாப்பிடியா? எனக்கு என்ன, நான் நல்லா சிங்கிளாக செம்மையாக சூப்பராக தான் இருக்கேன். அப்போ ஃபோனை கொண்டா. மச்சான் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொன்னல, அதுக்கு டைம் ஆயிடுச்சு. நீ என் மூட்டை தோசை சேர்த்து சாப்பிடு. ஓகேடா ஓகே. ஆமாம் நேற்று அவன் ஓ மேலே தானே சத்தியம் பண்ணான். குடு சாக போறவனுக்கு முட்டை தோசைக்கு. பௌ பௌ முட்டை பண்ணி சாப்பிடுச்சிருவான் போலியே. ஹாய் கிச்சனுக்கு வந்துட்டியா? இப்பதான் கிச்சனுக்குள்ள வந்தேன். 2 மினிட்ஸ். ஓகே முதல்ல என்ன பண்ணோம்? முதல்ல தக்காளி இட. ஓகே ஆ அது போதும், அது நல்லா வதக்கு. ஆ ஓகே 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 அசத்திடலாம். அந்த பெரிய வெங்காயத்தை எடுத்து போடு, நல்லா வதக்கு. ஓகே என்ன ரெண்டு வாய்ஸ் கேக்குது பாத்தியா? ஸ்மெல்லு சூப்பரா இருக்கு, உனக்கு தெரியுதா? சூப்பரா இருக்கே. டேய் தெரிஞ்சிச்சுரா, தெரிஞ்சிச்சு, எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. மாட்டிக்கிட்டியா? எத்தனை தடவை சொன்னேன் இவனை நம்பாதேன்னு. கேட்டியா? திருப்பி கால் பண்றேன். பாய். மாட்டிக்கிட்டேனே, சமாளிப்போம். மாட்டீங்க எங்க எப்போ யாருன்னு மட்டும் சொல்லு. ஆ நல்லா சொல்றேன் கேட்டுக்க. ஒன்று எங்களை மாதிரியே மறுபடியும் சிங்கிளாக இருக்கு, இல்லை உன்னை மாதிரியே கமிட்டி ஆகிறதுக்கு எங்களுக்கு ஐடியா சொல்லு. மச்சான் நான் சொல்றது கேளுடா. சொல்லு சொல்றா, சொல்லு 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 சொல்றா, சொல்லு சொல்றா, சொல்லு சொல்லு. என்ன பேச விடுங்கடா. டே அவனை பேச விடுறா. சரி சொல்றா. அதாவது ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அவங்க கிட்ட அமிச்சு கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டா நம்ம பேர் பக்கத்துல ஒரு ப்ளூ கலர் செக் மார்க் வந்துடும். அப்படின்னா நம்ம ப்ரொஃபைல் வெரிஃபைட், பிரச்சனை சால்வ் மச்சி. அது மட்டும் இல்லாம என் அம்மா ரொம்ப நல்லவடா. நான் மொரட்டு சிங்கல்னு சொன்ன விஷயத்துக்கு அப்புறம் தான் அவளுக்கு என் மேல ஆசை ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு சொன்னா. சரி அந்த ஆப்பை இதில் இன்ஸ்டால் பண்ணேன். நான் தான் ஃபர்ஸ்ட். ஆ டேய் உங்க ரெண்டு பேருக்கு வெக்கமே இல்லையாடா. இந்த ஒரு விஷயத்தை நீங்களே பண்ணுங்கடா, மொரட்டு சிங்கிளுங்களா? நானே பண்ணிக்கிறேன். ஏண்டா உங்ககிட்ட ஏதாவது சில்லற இருக்கு? இதை பாக்குறேன். இல்ல பரவாயில்ல நீயே வச்சுக்கோ. இந்த காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி ஊருக்குலாம் ஒரு டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்து நீயே போயிட்டு வந்துருமாச்சான். கால் வந்துருச்சுல, கிளம்பிடு, இங்கேருந்து கிளம்பிடு. ஓகே பாய். ஆள் ஆளுக்கு முக பண்றானுங்கப்பா. டே பாட்டி எங்க இருக்க? லைஃப்ல ஒரு சிக்னல் கிடைக்கும் பார்த்தா. என்ன மச்சான் பண்ற? இல்ல இல்ல மச்சான், சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது, அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா மச்சான் இந்த ஆப்பிள் ஆப்ல எனக்கு பிடிச்ச பொண்ணா பாத்துருவேன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணும் என்னதான் தேடிக்கிட்டு இருப்பா. அவளைதான் தேடலான்னு பார்த்தா கொய்யல சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. எப்படி கிடைக்கும்? ஏர்பிளைன் மோட் போட்டா? ஃப்ளைட் மோட்ல நான் போடலையே. எதுக்கு இப்படி சிரிக்கிறான்? கொய்யால நீ தானே? அது புச்சுக்கு புச்சுக்கு புச்சுக்கா டேய்.
நோ ப்ராப்ளம் மச்சான், காபாத்துறா காபாத்துறா, தோத்துறான்டா தோத்துறான்டா. மச்சான் என்ன மச்சான், இவன் பேசிட்டு இருக்கும்போது மாடியில இருந்து குஸ்டான். யாராச்சும் காபாத்துங்களா? ஹாய். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு மீனிங்ஃபுல்லான கம்பேட்டபிளான ரிலேஷன்ஷிப் வேணுமா? மறக்காம ஹாப் அண்ட் ஆப்பை பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க, அண்ட் உங்களுக்கான பர்சனை தேடி கண்டுபிடிங்க. ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம ஆசம் வச்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.